அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இருக்கக்கூடியவர் தியான குரு லட்சுமராஸ் அவர்கள். ஏன்னா இவங்க மிகப்பெரிய அற்புதமான வள்ளலாருடைய அடியார். அது மட்டுமல்ல, இவங்க இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டையிலிருந்து நீங்கள் 28 நம்பர் பஸ்ஸில் ஏறினோம்னா ரெட்டியாபுதூர் ரெட்டியப்பட்டி கோடிங்கத்துக்கு இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய சித்தர்கள், ஆரம்ப காலத்துல சொல்லக்கூடிய சித்தர்களுடைய அற்புதமான அந்த உணவு பழக்க முறைகள், ஒவ்வொரு நோயும் எப்படி எளிமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு வந்து யூடியூப் மூலமா நிறைய செய்திகள் ஐயா சொல்றாங்க. அப்படித்தான் நானும் யூடியூப்ல பார்த்து பிரமிச்சு போனேன். இவ்வளவு எளிமையா சித்த மருத்துவத்தில் இவ்வளவு எளிமையா யாரும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாமே போனீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து நோய் தீருமோ தீராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்போம். ஆனா ஐயா அப்படி இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களையே அதே மருத்துவமா எப்படி மாத்திக்கிறது, எப்படி உடல்நலத்தை பேன்றது, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி அப்படிங்கறது நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது. ஐயா உன்னுடைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஐயா வந்து அவங்க ஒரு தலைப்பு சொல்லுவாங்க, முதல்ல தொடங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, வாழுவோம் வாழ வைப்போம் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஐயா தேர்வு செய்து அவங்க சொல்லுவாங்க. அதாவது நாமளும் நல்லா வாழணும், ஏன் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் நல்லா வாழணும். அதாவது வள்ளலாருடைய அந்த அற்புதமான சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து ஒரு வேத வாக்காக எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா வணக்கங்கய்யா. மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, இந்த வாழுவோம் வாழ வைப்போம் அப்படிங்கிற தலைப்புல சொல்லுங்க உங்களுடைய கருத்து. வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள் கூடல் அறக்கட்டளை. குரு மா அப்பன் அவர்கள் அருளார். அவரது சீலராகிய காதி லட்சுமராசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் பக்குவப்படுத்தல் முறை. அந்த ஒரு பக்குவத்தில் குரு கிட்ட ஏறக்குறி 25 ஆண்டுகளுக்கு மேலாக பயந்துட்டு நாங்கள் ஏறக்குறி 25 ஆண்டுகளுக்கு மேலாக இதை நடத்திட்டு வரோம். இப்போது வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படின்னு தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னை நீங்கள் பார்க்க வரீங்க, நானே நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன், உங்களை எப்படி நான் நோகாம வச்சுட்டு இருக்க முடியும்? நம்ம துன்பத்துல இருந்து எப்படி பிறருடைய துன்பத்தை போக்க முடியும்? நானே இருமிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க இருமிட்டு வருவீங்க, இருமலை இல்லாம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். ஏன் ஏன் நீங்களே இருமிட்டு கிடைக்கிறீங்க, என்ன இருமலை எப்படி நல்லா பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஆமா, ஆகவே நாம முதல் தினம்னு என்ன, நோய் இல்லாம, எந்த நோயும் இல்லாமல் வாழணும். அப்ப நாம நல்லா வாழ்ந்தாத்தான் அடுத்தவங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்க முடியும். நிச்சயம் முடிச்சா அவங்களும் வாழலாம். ஆமா, உலகத்திலேயே இந்தியாவில தென்பகுதியே தமிழகம். ஆமா, தமிழகத்தில் உருவான சித்திரல் அத்தனை பேருமே இன்னைக்கு உலகமே சித்திரகள யாருன்னு கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாதிரி பிறந்தவங்க தாய் தந்தை சேர்த்தையால உருவான அந்த உடல் எத்தனை சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். மருத்துவம்னா மறு உந்துவம், அதாவது உணவுகளை முறையா சாப்பிட்டுருந்தா மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் உலக பொதுமையார் திருவள்ளுவர். ஆகவே நாம முதல்ல இந்த உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் இந்த உடம்பு மூச்சால் ஏற்படுற சூழலால் ஏற்படுற மனதையும் இந்த மூன்றால் உடம்பு உயிர் மனதான் அப்புறம்தான் செயல். இதில் நான் உங்களுக்கு சொல்றேன்னா நான் முதல் தெளிவாக இருக்கணும். நானே தெளிவு இல்லாமல் உங்களுக்கு தெளிவு பண்ண முடியாது. நிச்சயமாகவே வாழ்வோங்கிற கருத்துனா எல்லா வகையிலும் நான் முதல்ல தெளிவாக வாழணும். அதுதான் வாழ்வோங்கிறது. அடுத்தது நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறனோ வாழ்வில் உலகத்தில் உருவானவர் அத்தனை பேரும் அந்த நிலையை அடையணும். அதுக்காக நம்மனால் இயன்றதை செய்யணும். உள்ளும் வகையால் அதனினை ஓவாதே, அதே உலக பொதுமையாக சொல்றாரு. அப்போ நம்ம போன இடத்துல எல்லாம் யார் நம்ம தேடி வந்தாலும் நாம போனாலும்
அந்த நல்லா இருக்கிறதுக்கான வழிகளை அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஆகவே வாழ்வோங்கிறது முதல்ல நாம தெளிவா இருந்து நம்ம வாழ்வுகளை சிறப்பா வாழணும். அப்பதான் அடுத்தவங்களை சிறப்பு செய்ய முடியும். நாமளே ரொம்ப மோசமா நிலை அடுத்து செய்ய முடியாது. அதனால என்னுடைய குரு சொன்ன வார்த்தை இது நானாக தேர்ந்தெடுத்தது அல்ல. என்னுடைய குரு நாம முதல் நல்லா வாழ்ந்தா தாப்பா அடுத்தவங்களும் வாழ வைக்க முடியும். ரெண்டாவது நீ என்னென்ன நினைச்சு இயங்கிட்டு இருக்கிறியோ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அந்த உள்ளத்தோட மற்றவங்களையும் உருவாக்கு. இதுதான் வாழ்வோம் வாழ்வோம் சுருக்கமான விளக்கம். இதுக்கு ஒரு புஸ்தகமே போடலாம், பின்னால போடுவோம். இப்ப நீங்க முதல்ல ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகமே பயப்படுது. சாதாரணமா ஒரு சின்ன காயமாயிட்டா அது கொஞ்சம் ஊறிட்டா உடனே என்ன சொல்றாங்க, கட்டி. அந்த கட்டின்னு பேர் வச்சாலும் வெகுகாலம் திண்டாடி சீக்கிரம் போய் இறந்தாலும் பயன்படுத்தி விட்டாங்க. ஆமா, எந்த கட்டி வந்தாலும் நீக்கிறதுக்கு மருந்துகள் இருக்கு இருக்கு. அதே சமயத்துல எல்லா நோய்க்கும் மருத்துவர்கள் வந்தாச்சு, பலவித மருத்துவர்கள் வந்தாச்சு. பலவித மருத்துவங்களும் வந்தாச்சு. அப்போ நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருத்துவம் இருக்குமா? இருக்காங்க, நிச்சயமா இருக்கும். அது சித்திரகண்ட நெறிகளால் மட்டும்தான் முடியும். முடியும் பலரும் இருக்கு. அதாவது எல்லாரும் நோயை குணப்படுத்துவாங்க, ஆனா நோய் வராம வாழ்றதுக்கு நம்ம சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. மணி மந்திரம் அவடுதம், அவடுதம்ங்கிறது கடைசியில அது உணவு தான். ஆமா, மந்திரம்ங்கிறது மண்ணு மனம், மண் மனசுதான் மண். திறம் திடப்படுறது, தெளிவாகிறது, அதுதான் மந்திரம். மணினா உடம்பை பக்குவப்படுத்தி, அந்த சீரசத்து நீரான நார விந்தை பக்குவப்படுத்தணும். ரத்தத்திலிருந்து அது உருவாகுது. ரத்தம் எதிலிருந்து உருவாகுது? உண்ணும் உணவிலிருந்து உருவாகுது. அப்ப சுத்தமான ரத்தம் வேணும், சுத்தமான உணவு சாப்பிடணும். எங்க மருத்துவர்கள், அதாவது எங்க மருத்துவம் சொல்ல சித்த மருத்துவர்கள் அத்தனை பேருமே போனது உடனே என்ன சொல்றாங்கன்னா, வெளியே போச்சா, ஒண்ணுக்கு நல்லா போச்சா, வாய்வு கழிஞ்சதா, தூக்கம் வருதா, பசி ஆகுதா, இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் நோய் இருக்கு, அது எப்படி வந்தது? ஆனாலும் சாப்பிட்டு வெளியவே போறது இல்ல. கேட்டா பாருங்க, எந்திரிச்சொன்னே காக்கஸ் போடணும், எந்திரிச்சொன்னு ஓடணும். ஐயா என் மகா குடல் 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 கொதிச்சுட்டு கிடக்குது, தண்ணி கொதிச்சா வெளியே சிந்தி இருக்குல்ல, அது போகணும். இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஆற்று தொந்தரவு வந்துடும், இருதய நோய் வந்தே தீரும், வந்துடும். அது மட்டுமல்ல, உடல் பலகீனமாகிட்டே இருக்கு, எதைத்தால் ரத்தம் உருவாகாது. முதல் நாம உடம்புக்கு இன்னைக்கு உலகம் பயப்படுறதுக்கான எந்த நோய் வந்தாலும் ஆபத்து வந்துருமோ, உயிருக்கு இறங்கல் வந்துருமோ, அதுக்கு திருக்குறள் பொதுமறையா திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரம் சொல்றாரு, அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றா நெடிது உயிக்குமாறு. என்ன சொல்லிருக்காரு, நீ உன்னுடைய உடம்பு வயசு கால சூழல் உன்னுடைய வேலை இது எல்லாம் பார்த்து அற்றது அற்றது அற்றால் அளவறிந்து அளவறிந்து சாப்பிடும் இடிவறிந்து தீயழுதன்றி இதெல்லாம் முறைப்படுத்தினா நோய் இல்லாம உறுதியா வாழலாம். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு, அதுவும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, நோய்க்கு இடம் கூட. அப்ப நோய்க்கு இடம் கொடுத்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். ஆமா, அப்புறம் போய் நாமளே இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா மற்றவர்களை எப்படி போய் வாழ வைக்க முடியும்? வாழ வைக்க முடியாது, முடியாது. ஆகவே உடம்பு மூச்சு மனசு செயல் நீ நல்லா வச்சுட்டு வாழ்க்கையில எல்லாருக்கும் பயனாகிற மனிதனா முதல்ல அப்படி வாழு, வாழு. அப்புறம் பிறட வாழ வைத்து முடிஞ்சதை செய். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இனி பின்னால இதை பத்தி என்ன தெளிவா சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க. அருமை அருமை, நன்றிங்க.